அதிமுகவின் பொதுச் செயலராக இபிஎஸ் பொறுப்பேற்றதும் கட்சியின் உறுப்பினர்கள் சேர்க்கை முகாமை துவங்கி வைத்துள்ளார். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை முகாமை அதிமுக தீவிரமாக நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே மாற்றுக் கட்சியினர் அக்கட்சியில் இருந்து விலகி தங்களை அதிமுகவை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக பாஜக அமமுக ஆகிய கட்சிகள் உள்ள நிர்வாகிகள் அக்கட்சிகளில் இருந்து விலகி தங்களை அதிமுகவை இணைத்துக் கொள்கின்றனர். பொதுச் செயலராக இபிஎஸ் பொறுப்பேற்றதும் அதிமுகவில் இருந்து விலகி சென்றவர்கள் ஒரு சிலரை தவிர மற்ற அனைவரையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அனைவரும் அதிமுகவிற்கு வருமாறும் அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று அமமுகவின் நிர்வாகிகள் பல மாவட்டங்களில் இருந்தும் அதிமுகவில் இணைந்து கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ராமநாதபுரம் பரமக்குடியிலிருந்து அமமுகவினர் கூண்டோடு அக்கட்சியில் இருந்து விலகி உள்ளனர். அதோடு தங்கள் தாய் கழகமான அதிமுகவில் அவர்களை இணைத்துக் கொண்டனர். பரமக்குடி ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் மாவட்ட செயலாளர் முனியசாமி முன்னிலையில் முக்கிய நிர்வாகிகள் சார்பான நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் நகர கழக நிர்வாகி உள்ளிட்ட 200 அதிகமானோர் பார்த்தீங்கன்னா அமமுகவில் இருந்து இன்று அதிமுகவில் இணைந்தனர். இதனால் பார்த்தீங்கன்னா அங்கு கொஞ்சம் நிலவரம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் முதல்வராக வேண்டும் என்று தீச்சட்டி எடுக்கப் போகும் பிரபல நகைச்சுவை நடிகர் தமிழ் சினிமாவில் பிரபல நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக வலம் வருவர் தான் நடிகர் கஞ்சா கருப்பு. இவர் பல முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் சிவகங்கையில் நடிகர் கஞ்சா கருப்பு செய்திகளை சந்தித்த போது அப்போது அவர் பேசியது தற்போது அதிமுகவில் நடப்பது அங்காளி பங்காளி சண்டை, இது கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் என அதிமுக உறுப்பினரும் நடிகருமான கஞ்சா கருப்பு தெரிவித்துள்ளார். மேலும் இபிஎஸ் பொதுச் செயலராக பதவியேற்றதற்கும் அவர் முதல்வராக வேண்டும் என்றும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்க இருக்கிறேன், கூடிய விரைவில் நல்லாட்சி அமையும் என்று கஞ்சா கருப்பு தெரிவித்துள்ளார். இதே மாதிரி அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.